உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு எழுதி கொடுத்த சொத்தை. உதாரணத்துக்கு ரமேஷ் இருக்கார், ரமேஷோட அப்பா அம்மா, ரமேஷோட தங்கச்சி வந்து பார்த்தேன் சாவித்ரி. ரமேஷோட அப்பா அம்மா 2010 ரமேஷுக்கு ஒரு எழுதி கொடுக்குறாங்க, அதாவது ஒரு செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரமேஷுக்கு வந்து என்னுடைய ஒரு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு வீடு வந்து நான் ரமேஷுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு 2010 எழுதி கொடுக்குறாங்க. லெட்டஸ் அசியும் அப்போ வந்து, அதுக்கப்புறம் 2012 வந்து ரமேஷோட அப்பா இறந்துடுறாரு. இந்த ரெண்டு இந்த சொத்து வந்து ரமேஷோட அப்பா அம்மா சேர்ந்து சம்பாரித்த சொத்து. இப்போ கொஞ்ச நாள் கழித்து ரமேஷுக்கு கல்யாணம் ஆனோன்னா ரமேஷோட ஒய்ஃபுக்கும் ரமேஷோட அம்மாவுக்கும் தகராறு ஏற்படுது. இதனால் என்ன பண்ணுது, ரமேஷ் என்ன பண்ணுறாங்க, சாவித்திரியோட வீட்டுக்கு ரமேஷோட அம்மா போய் அங்கே தங்க ஆரம்பிக்கிறாங்க. சாவித்ரி வந்து அம்மா பேரில் இந்த மாதிரி புலம்பிகிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது அண்ணனுக்கு மட்டுமே நீ கொடுத்துட்ட, எனக்கு வந்து சொத்தே கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த அம்மாவோட மனசை மாற்றி ரமேஷுக்கு மட்டும் ரமேஷுக்கு கொடுத்த சொத்தை வந்து ரத்து பண்ண வச்சுட்டு தம் பேரில் எழுதி வச்சுக்கிறாங்க. இந்த சாவித்ரி அவங்க அந்த வேலையை பண்ணுறாங்க. இதில் வந்து இதனால் பாதிப்படைந்த ரமேஷ் ஏன்னா ரமேஷுக்கு 2010 கொடுக்கப்பட்ட ஆவணத்தை ரத்து செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்துடுது, சாவித்ரி வந்து எழுதி வைக்கிறாங்க அம்மா. ஸோ இதை வந்து ரமேஷ் வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாரு. ஸோ நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு பேர் ஒரு ஆவணத்தை எழுதி கொடுக்குறாங்க. இப்போ அது வந்து எதுவாக வேணால் இருக்கட்டும், அது வந்து செட்டில்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்லது வந்து கிஃப்டாக இருக்கட்டும், அல்லது பவராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், ரெண்டு பேர் பவர் கொடுத்துட்டு ஒருத்தர் மட்டும் கேன்சல் பண்ணுறது. சரி, ஏஜென்ட் பிரின்சிபல்ன்ற வித்தியாசம் இருக்குது. ஏஜென்ட் வந்து இதில் அட்டார்னி கிடையாது, அதாவது அதிகாரம் மிக்கவர் கிடையாது. ஆனால் ரெண்டு பிரின்சிபல் இருக்கலாம், அந்த ரெண்டு பிரின்சிபல் வந்து பவர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் ரெண்டு பேருமே வந்து ஒரு ஆவணத்தை ரத்து செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டு பேர் எழுதி கொடுத்த ஒரு ஆவணத்தை தன்னிச்சையாக ஒரு நபர் மட்டும் வந்து அந்த ஆவணத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் வந்து அந்த சொத்தை வந்து தங்கச்சிக்கு எழுதி கொடுத்தது வந்து செல்லாது, அந்த ரத்து ஆவணம் வந்து ரத்தாகிறது. அதனால் வந்து நீதிமன்றம் பழைய 2010 இருக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்த்து ரமேஷுக்கு எழுதி கொடுத்த சொத்து வந்து வேலிடு, அது அந்த நிலை தான் தொடரும், அதுதான் சிவில் சட்டப்படி வந்து ரமேஷுக்கான அது சொத்தாக தான் இருக்கும். இந்த அம்மாவுக்கு, ஏன்னா அவருங்க அப்பா இறந்துடுறாரு, இந்த அம்மாவுக்கு அதை திருப்பி கேன்சல் பண்ணி எழுத வைக்கக்கூடிய எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்றது ஒரு தீர்ப்பில் சொல்லுது. இந்த கதை மாந்தர்கள் எல்லாமே வந்து அசம்ஷன் தான். ஸோ பேசிக் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரெண்டு பேர் ஒரு டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறாங்க. ரெண்டு வந்து சில பேர் ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு ஓனராக இருப்பாங்க, அவங்கள வந்து ஒருத்தர் போய் நாளைக்கு மனசு மாதிரி அதை கேன்சல் பண்ணி எழுதி கொடுக்குறாரு அப்படின்னா அது வந்து செல்லத்தக்கதல்ல, சட்டப்படி நிலைக்கத்தக்க ஒரு விஷயமுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து இதை நம்ம தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிவிலோட பேசிக் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். மேலும் ஒரு சமூகம் சார்ந்த சட்டத்தகவலோடு உங்களுடன் மீண்டும் இணைகிறேன். உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் ஆ பிரவீன் ஆனந்த். நன்றி.